நாட்டின் உள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் சூரிய பகவானுக்கு என தனித்துவமாக ஒரு சில கோயில்களே உள்ளது. ஒடிசா மாநிலம் கோனார்க்கில் உள்ள சூரிய கோயில் நாடு முழுவதும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று. அதே போல் தமிழ்நாட்டிலும் சூரிய பகவானுக்கு என தனி கோயில் ஒன்று உள்ளது. அதுதான் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற நவகிரக தலங்களில் ஒன்றான சூரியனார் கோயில். சூரியநாராயணன் கோவில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலக்குடி என்னும் கிராமத்தில் 1800 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலாக அமைந்துள்ளது. ஒடிசா கோனார் கோயிலில் உருவ வழிபாடு இல்லை, ஆனால் இந்த சூரியனார் கோயிலில் உருவ வழிபாடு உள்ளது. சூரியனார் கோவிலில் வந்து வணங்குபவர்களுக்கு சூரிய பகவான் அருளால் செல்வம் கொழிக்கும், உடல் வளம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடைமருதூர் வட்டம் சூரியனார் கோவில் ஸ்ரீ உஷாதேவி பிரத்யுஷாதேவி சமேத சிவசூரிய பெருமான் ஆலயம். இவ்வாலயம் நவகிரக பரிகார க்ஷேத்திரமாக விளங்குகிறது. இவ்வாலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு உடலில் சயரோகம் ஏற்பட்டு திருமங்கலக்குடி ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத பிராணநாத ஈஸ்வரனையும் திருமாந்துரை ஸ்ரீ யோகநாயகி சமேத அக்ஷயநாதன் ஈஸ்வரனையும் வழிபட்டு 3 திங்கட்கிழமைகளில் ஈஸ்வரனை வழிபட்டு தை மாதம் 1ஆம் தேதி தைப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி அன்று நவகிரகங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய செயரோகங்கள்லாம் நிவர்த்தியாகி அனுகிரகமானது கிடைக்கப்பெற்றது. இவ்வாலயத்தில் நவகிரகங்களுக்கு வாகனமோ ஆயுதமோ இல்லாமல் அனுகிரகமூர்த்தியாக அனுகிரகம் செய்து வருகிறார்கள். சூரியனை முதன்மையாக கொண்டு நவகிரகங்களுக்கென தனித்து அமைத்த கோவில் எனும் சிறப்பை சூரியனார் கோவில் பெற்றுள்ளது. இக்கோவிலில் பிரதான கடவுளாக சூரிய நாராயணன் தன்னுடைய மனைவிகள் பிரத்யுஷாதேவி உஷாதேவியுடன் ரதத்தில் இருப்பது போல் காட்சி தருகின்றார். வெற்றிகரமாக சந்திராயன் 3 விண்ணில் செலுத்தப்பட்டது. அதனையடுத்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக செப்டம்பர் 2 விண்ணில் பாய்கிறது ஆதித்யா. இந்த ஆதித்யா ராக்கெட் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்வதாக கோவில் அர்ச்சகர் தெரிவித்தார். ஆதித்யா ராஞ்சிக்காக சிறப்பு வழிபாடுகள் ஏதாவது இருக்கா? ஆதித்யா லான்ஸுக்காக சிறப்பாக ஸ்ரீ சிவசூரிய பெருமானுடைய, சிவசூரிய பெருமான் அப்படின்னாலே சூரியனுக்கு வந்து 12 பெயர்கள் உண்டு. வைகர்த்தனன், விவஸ்வதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசகன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாகரன் அப்படின்னு 12 பெயர்கள் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு உண்டு. அதில் ஒரு பெயர் தான் ஆதித்யன் என்று பெயர். சூரியனுடைய பெயரையே வைத்ததினாலே சூரியன் அப்படின்னாலே ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். உலகத்தில் சூரியன் சந்திரன் இருவருமே இல்லை என்றால் அந்த பூமியாகப்பட்டது இருண்டுவிடும். அதனால் பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் இங்கே உலகத்தில் காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் ஆதித்யாலான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவிக்கு சிவசூரிய பெருமான் பெயரை வைக்கப்பட்டதால் எப்பொழுதும் பிரகாசமாய் இருப்பதாக ஐதீகம். அதன் முறையாக இவ்வாலயத்தில் பூஜைகள், ஜபஹோமங்கள், அர்ச்சனைகள் செய்வித்து சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு வருகிறது.